ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு ராய் ஜுர்ஜுர்ஜான், அஜர்பைஜான், குராசான், மக்ரான் நமக்கு முக்கியமான பகுதி. உமருடைய ஆட்சி காலத்தில் ஹக்கம் இப்னு அம்ர் என்ற தோழரால் அந்த பகுதியில் முஸ்லிம் படை நுழைகிறது. அங்கு இருக்கக்கூடிய சில அரசர்களோடு போராடி கொஞ்சம் உள்ள போறாங்க இந்தியாவுக்குள்ள, ஆனா முடியல. அம்ர் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை சுமந்து கொண்டு ஒரு தோழர் செல்கிறார். அம்ர் அவர்கள் அந்த தோழரிடத்திலே மக்களானை பற்றி விசாரிக்கிறார்கள். இன்னைக்கு பாகிஸ்தான் அது, முன்னாடி இந்தியா. கேட்டார்கள், அந்த நாடு எப்படி? உமர் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், யா அமீர் அல் முஃமினீன், அர்துன் சஹுலுஹா ஜபல், ஒரு பூமி அது நீண்டமான நிலப்பரப்பு, ஆனால் மலைகளால் சூழ்ந்திருக்கிறது. ஓமா உஹா வஷல், அதனுடைய நீரோ கொஞ்சம் மண் கலந்து காணப்படுகிறது. அதனுடைய அதிலே பேரித்தம்பளம் இருக்கிறது, ஆனால் பழம் இல்லை. அது அவர்களுடைய எதிரிகள் எல்லாம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம், படை வீரர்கள் எல்லாம் பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், போர் வீரர்களாக இருக்கிறார்கள். வஹைருஹா கலீல் வஷர்ருஹா தவீல். சுப்ஹானல்லாஹ், நலவு குறைவுதான் எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தீமை அதிகம். நலவு குறைவு, அந்த குறைவான நலவும் வீணானதுதான். நம்ம முன்னாடி பார்த்ததை விட இனிமே பார்க்க போறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறான். உமர் அவர்கள் சொன்னார்கள், படையை திருப்பிடுங்கன்னு சொல்லி. உமர் அவர்களுடைய காலத்தில் படை திரும்பி அவர்கள் மறுபடியும் மூச்சு செய்யறாங்க. அப்பவும் திரும்பி முஆவியா ரதியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்துல தான் இந்தியால முஸ்லிம்கள் உள்ள வர்றாங்க, முகலாயர்களுடைய ஆட்சியுடைய அந்த ஆரம்ப காலங்கள். உமர் அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ், மதாயினுடைய கோட்டைகளை கைப்பற்றிய சாத் இப்னு அபி வக்காஸிற்கு ஒரு கடிதம் எழுதுகிற, ரொம்ப முக்கியமான கடிதம் அது, மிக நீண்ட கடிதம், அதை சொல்ல முடியாது. ஆனால் இத்துணை முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு உமர் அவர்கள் சொன்ன காரணம் அந்த கடிதத்தில் இருந்தது. சாத் இப்னு அபி வக்காஸே, உங்களுடைய இந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய படையோ உங்களுடைய அந்த ஆயுதங்களோ கிடையாது, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிய முறை அல்லாஹ் உங்களுக்கு செய்த உதவி அது. சாத் இப்னு அபி வக்காஸே, எதிரிகளை விட நீங்கள் பயப்பட வேண்டிய ஒன்று உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பாவம். எதிரிகள் உங்களை அழிப்பதற்கு முன்னால் உங்களுடைய பாவங்கள் உங்களை அழித்து விடும். நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, நமக்கு எதிராக யாரும் சூழ்ச்சி செய்ய வேணாம், நம்மளை அழிக்கணும்னு யாரும் முயற்சி செய்ய வேணாம். காலில் ஃபஜ்ர் துலாம தூங்குங்க போதும், நம்மளே அழிஞ்சிடும். உண்மையே சொல்றேன், ஃபஜ்ர் துலாம தூங்குங்க, சினிமா பாருங்க, நாடகம் பாருங்க, இந்த உலக ஆசையில் அப்படி மூழ்கிடுவோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது போன்ற இணையதளங்களில் ஒரு அளவே இல்லாமல் ஹராம செய்வோம், அசிங்கமான படங்களை இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து ரசிப்போம். யார் நம்மளை அழிக்க வேணாம். அல்லாஹ் ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. குழப்பங்கள் கடலிலும் நிலத்திலும் பரவும் எம்முடைய கரங்கள் சம்பாதித்த பாவங்களால். சுப்ஹானல்லாஹ். ஒரு சோதனை உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய கரத்தால், கரத்தால். அல்லாஹு அக்பர். ஜிஹாதை பற்றி பேசக்கூடியவர்கள், கிலாஃபாவை பற்றி பேசக்கூடியவர்கள், இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாயிருச்சு இந்த குழப்பம். இன்னைக்கு ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்களுடைய உரை ஐஆர்ஜிசியில் ஐஎஸ்ஐஎஸ் பற்றி இருக்கு, அந்த உரை நடக்குதுன்னு தெரியாது நமக்கு, இல்லை இந்த உரை நடத்தியிருக்க மாட்டோம். சரியா? இன்ஷால்லாம் அந்த உரை எல்லாரும் கேளுங்க, போனதுக்கு பிறகு யூடியூப்களில் கண்டிப்பாக எமக்கு பணம் அளிக்கும். தாயிஷுடைய பிரச்சனைகள், ஐஎஸ்ஐஎஸ் உடைய சோதனைகள் இன்னைக்கு சமூகத்தை ஒரு ஆட்டி படைக்கிறது. இல்ம் இல்லாத காரணத்தால் எதன் பக்கம் அழைத்தாலும் வாலிபர்கள் செல்கிறார்கள். அதான் இன்னைக்கு சினிமா கலைக்கிறானா, ஒரு கூட்ட சினிமா பைத்தியமாக இருக்கும். ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு அகலே குரான் அழைக்கிறானா, அங்க போயிருது.
எதன் பக்கம் செல்வன் என்று வழி தெரியாமல் யார் அழைச்சாலும் போயிடறான். அதான் இன்னைக்கு வாலிபர்களுடைய மூளை சர்வசாதாரணமாக ரொம்ப லேசா இருக்கு. எல்லாம் பாதுகாப்பு இழிமை தேடி பயணியுங்களின் சமூகத்தின் வாலிபர்களே, மார்க்க கல்வியில் உறுதியாகுங்கள். சத்தியம் எது, அசத்தியம் எது, யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்று பிரித்தறிய கற்றுக்கொள்ளுங்கள். கொள்கை உங்களிடத்தில் வந்துவிட்டால், இந்த இழிமு வந்துவிட்டால் யாருமே ஒளி கெடுக்க முடியாது. பாவங்களை குறையுங்கள். உங்களுடைய வாழ்வில் சமூகத்திற்கு முன், சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தியாகத்தில் பாவங்கள் தியாகம் செய். உங்களுடைய தியாகம் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் படக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியேறுவதற்கு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எனக்கு மட்டுமில்லை, ஏதோ ஒரு கடைசியா ஏதோ ஒரு கோபம்னு வச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி கோபப்படக்கூடிய பலர் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க. சமூக பணிகளில் சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள், உலக நாடுகளில் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. மியான்மரில் 10 லட்சம் முஸ்லீம்கள் அகதிகளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்துருக்காங்க. சரியா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேணாம், துவா செய்ய வேணாம், நீங்கள் எதுவும் செய்யாமல் கூட இருங்க. இவ்வளவு சோதனையில் ஒரு சமூகம் நிற்கும் பொழுது கூட சினிமா தியேட்டர்ல முதல் வரிசையில் சஃபல் அனுப்பீங்களோ, அது நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இந்த நடிகர்களுக்கு பின்னால், இந்த கலாச்சார சீரழிவுகளுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் அல்ல, அல்ஹம்துலில்லா ஒரு பெரும் சமூகத்தின் வாலிபர்களுடைய மாற்றம் இருக்கிறது. ஆனால் சிறிய கூட்டமும் சமூகத்தில் மாற்றப்பட வேண்டும். முஸ்லிம் பெண்களுடைய நிலைமையை பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம சமூகத்தில் என்ன ஆகுது? அவங்களோட உயிர்கள் எல்லாம், அவங்களுடைய கற்புகள் எல்லாம் யாரை குறை சொல்லுவீங்க நீங்கள்? அவர்களையா? யாரை குறை சொல்லணும்? யார் மேலே கோவப்படணும்? நம்ம மேலே தானே கோவப்படணும். நம்ம நம் தீனை, நம் கண்ணியத்தை நாம் பாதுகாக்க கற்றுக்கொள்ளாத பொழுது யார் பாதுகாப்பார்கள்? குர்ஆன், ஹதீஸ் எம்மை வழிகாட்டுவதற்கு இருக்கிறது. ஆனால் குர்ஆனை திறந்து படிப்பதற்கு எமக்கு நேரம் கிடையாது. போன ரமதான்ல தொட்டவங்க இருப்பாங்க குர்ஆன. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு சொன்ன அறிவுரை உமர் அவர்கள் அதுதான், உங்களுடைய பாவங்கள் எதிரிகளை விட மோசமானவர்கள். நீங்கள் பாவங்களில் இருந்து சீர்திருந்தி வந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இப்படி உமர் அவர்களுடைய ஆட்சி எந்த மிக நீண்ட 10 ஆண்டு ஆட்சி காலம், அதெல்லாம் முழுமையாக சொல்ல முடியாது. எல்லா நாடுகளிலையும் அவருடைய ஆட்சி பரவுச்சு. 10 ஆண்டுகள் நிம்மதியோடு முஸ்லீம் சமூகம் வசிக்கப்பட்ட நாட்கள். நிறைய அறிவிப்புகள் இருக்கு. உமர் அவர்களுடைய வரலாறு எடுத்தாலே 10 நாள் பேசலாம். அவ்வளோ பெரிய வரலாறு அவர்களுடைய வரலாறு, ஆட்சி காலம் மட்டுமே. சுருக்கமாக அவருடைய ஆட்சியில் நடந்த விஷயங்கள் இது.